அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்துல்லாய் பரகாத்தோ. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மார்க்க கல்வி. முஸ்லிம் சமய விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டை சிதைக்கவும் சில சக்திகளும் மீடியாவும் பாடுபடுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் மதரசாக்கள் மட்டுமே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஓசையை திருக்குரானின் பாசையாக மங்காமல் காப்பாற்றி வருகின்றன. இஸ்லாம் இந்த உலகிற்கு கொடுத்த அற்புதமான பரிசு மதரசா. பள்ளிவாசல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு மதரசாவை உருவாக்கி முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை ஒரு கண்ணாகவும் கல்வியை ஒரு கண்ணாகவும் பார்த்தார்கள். ஒளிவில் தொடங்கி வக்ஃப் வரை இஸ்லாத்தின் ஒவ்வொரு அம்சமும் அது பற்றிய சட்டறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் இதுபோல மதரசாக்கள் தான் அடிப்படை கல்வியை மக்களுக்கு போதித்தனர். ஒரு காலகட்டத்தில் மக்தப் மதரசாக்களில் மொழி, கணக்கு, அறிவியல் போன்ற பாடங்கள் நடத்தப்பட்டன. அனைத்து சமுதாயத்து மாணவர்களும் அங்கிருந்து கல்வி கற்றனர். அந்த குழு தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாம் சமுதாயத்திற்கு நபித்துவ அறிவை போற்றி பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு முஸ்லிம் இளம் தம்பதியர் தம் குழந்தையை பற்றி பெருமை பொங்க பேசினார்கள். டிவியில் பாட்டை போட்டால் இவன் அற்புதமாக ஆடுவான் என்றார்கள். நம்முடைய வீடுகளில் இன்றைய சூழ்நிலைகளில் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க முடிகின்றன. கல்வி கூடங்களிலும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றன. நாம் செய்ய வேண்டியது மதரசாக்களை சமுதாயம் சரியாக மதிக்க வேண்டும். மதரசாவுக்கு பிள்ளைகளை சரியாக அனுப்ப வேண்டும். உஸ்தாவுக்கு கண்ணியம் தர வேண்டும். மார்க்க சட்டங்கள் என மதரசாவில் கற்றுக் கொடுப்பவை அனைத்தும் ஒரு எக்ஸாம் வரை மட்டுமல்ல வாழும் முழுமைக்கு தேவையானது என்பதை உணர வேண்டும். அதற்காக பாடுபட நாம் அனைவருக்கும் கிருபை செய்வாங்க.